Hi friends, இன்னைக்கு சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை சர்க்கரை இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம், சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இந்த ஹெல்தியான சாஃப்ட் ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கப் சிகப்பு அவல் வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து தின்னான அவல் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுக்கலாம். இப்போ இது கூட அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணாதான் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தேங்காயும் அவளும் இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் நேந்திர வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நேந்திர வாழைப்பழம் எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ 2 வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துறாமல் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு பேஸ்ட் பண்ணால் போதும், இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் நான் 1/4 கப் வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். 1/4 கப் வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடணும். இதில் எந்த ஒரு பாகுபதமுமே வர வேண்டாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி மாற்றி வைக்கணும், இது இருக்கட்டும். இப்போ நான் அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்தாலே போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ண அவல் தேங்காவை சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த ஸ்வீட்டு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்ததும் இதில் நம்ம அரைச்ச நேந்திர வாழைப்பழத்தை சேர்த்துடணும். இப்போ வாழைப்பழத்தை சேர்த்துட்டு இந்த அவல் தேங்காவோட நல்லா கலந்துடணும். இது எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு வாழைப்பழம் வந்து அவல் தேங்காவோட நல்லா கலந்ததும் நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாக இதில் அப்படியே சேர்த்துடலாம். வெள்ளத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும். இப்போ இந்த வெள்ளைப்பாகலேயே இந்த அவல் வாழைப்பழம் எல்லாமே நல்லா வெந்து வரணும். பேனில் ஒட்டாமல் செப்பரேட் ஆகிற வரைக்கும் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்தால் போதும். இந்தளவுக்கு பேனில் ஒட்டாமல் செப்பரேட்டாக வந்துடும். இப்போ பேனில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேயோ இல்லை ஒரு ஸ்டீல் பிளேட்லேயோ நெய் தடவிட்டு இதை செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதை நல்லா கலந்துட்டு நம்ம செட் பண்ணணும். பேனில் ஒட்டாமல் இந்தளவுக்கு செப்பரேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ணோம்னா ஸ்வீட்டு வந்து ஒழுங்காக செட் ஆகி வராது. இந்தளவுக்கு பேனில் ஒட்டாமல் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் செட் பண்ணணும். இப்போ இதை நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறட்டும். 1/2 மணி நேரம் நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் எடுத்து கட் பண்ணணும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு, இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு உடனே கட் பண்ணி சாப்பிடணுன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும், நமக்கு நல்லா செட் ஆகி வந்துடும். அவ்வளோதான், ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும். சாஃப்டான ஒரு ஹெல்தியான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு, இந்த சாஃப்டான ஹெல்தி ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் அவல் தேங்காய் வாழைப்பழம் சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.